ஆம், ஒரு வீரனின் மரணத்தில் உள்ள சோகம் பனிப்படலம் போல் மறைந்து போகும். அவன் வாழ்ந்தபோது புரிந்த வீர சாகசமே காலம் காலமாய் சுடர்விட்டு பிரகாசிக்கும். இந்த சிறுகதை 1962 திரு ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதிய பூ உதிரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் சூரிய தமிழ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெரியசாமி பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் அதுவும் அந்த நரைத்து போன சுருட்டு புகையால் பழுப்பேறிய பெரிய மீசையை முறுக்கி கொண்டு பேச ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் அவர் பேசுகின்ற விஷயம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த இரண்டு உலக மகா யுத்தங்களிலும் இராணுவத்தினர் புரிந்த வீர தீர சாகசங்கள் பற்றியதாகத்தான் இருக்கும். அவரது வலது புருவத்துக்கு மேல் இருக்கும் ஒரு நீண்ட தழும்பு, முன்பற்களில் ஒன்றுக்கு தங்க முலாம் பூசிக்கொண்டது. அதற்கு காரணமாக இருந்த ஒரு சீனாக்கார நண்பன் தன் நினைவாய் அவருக்கு தந்த இப்பொழுதும் கையிலிருக்கும் ஒரு பழைய மாடல் கை கடிகாரம், இடுப்பில் சாவி கொத்துடன் தொங்கும் நீண்ட பேனாக்கத்தி, அதன் உதவியால் பெரியசாமி பிள்ளை இரண்டு எதிரிகளை சாய்த்தது. இவ்விதம் அவரோடு சம்பந்தப்பட்ட சகலமும் யுத்தத்தின் முத்திரை பெற்றுவிட்ட பின் அவரால் வேறு எவ்விதம் பேச இயலும்? அரும்பு மீசை பிராயத்தில் முதல் மகா யுத்தத்திலும் கருகருவென முறுக்கு மீசை வளர்ந்த நடுத்தர வயதில் இரண்டாவது மகா யுத்தத்திலும் சமராடி வந்தவர் அவர். சுதந்திரமும் அமைதியும் நிலவும் ஒரு நாட்டின் பிரஜையாய் நரைத்த மீசையுடன் தளர்ந்த உடலுடன் இப்போது வாழ்ந்த போதிலும் அவரது பட்டாளத்துக்கார மனதுக்கு அடிக்கடி பழைய நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி கொள்வதில் ஒரு போதை இருந்தது. அதில் ஒரு புத்துணர்ச்சியும் பிறந்தது. அவர் தான் சந்திக்க நேருகின்ற ஒவ்வொரு வாலிபனிடமும் முதல் தடவையாகவும் பின்னால் சந்திக்கும் சமயங்களில் அடிக்கடியும் ஒரு விஷயத்தை வற்புறுத்துவார். இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் 20 வயசுக்கு மேலே ஒரு 10 வருஷம் குறைஞ்சது 5 வருஷமாவது கட்டாயமாக பட்டாளத்து அனுபவம் பெற்று வரணும். ஆமாம், மாட்டேன்னா சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லுவார். தன் மகனை இராணுவ வீரனாக்க வேண்டும் என்ற அவரது ஆசை பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்ததும் அவரது பேச்சையும் தீர்மானத்தையும் கண்டு பயந்த அவர் மனைவி மரகதம் உறவினர்கள் மூலம் கிழவரின் முடிவை மாற்ற முயன்றாள். எதுக்குங்க பட்டாளமும் கிட்டாளமும், பையன் 10 படித்து பாஸ் பண்ணியிருக்கு, ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் ஒன்று பார்த்து வச்சு கல்யாணம் காட்சி நடத்தி பேரன் பேத்தியை கொஞ்சிட்ருக்காம பையனை பட்டாளத்துக்கு அனுப்புறது சரியில்லைங்க அவ்வளோதான் என்று கூறிய அந்த உறவினர்களையும் அவர்கள் அவ்விதம் வந்து யோசனை கூற காரணமாயிருந்த மனைவியையும் பார்த்து மீசையை முறுக்கி கொண்டு லேசாய் சிரித்தார் பெரியசாமி பிள்ளை. பிறகு அவர்கள் சொல்வதை சற்று ஆழ்ந்து சிந்தித்தார். அதில் பொருள் இருப்பதாக தோன்றவில்லை அவருக்கு. குறுகிய பாசம் என்பதை தவிர வேறு காரணமில்லை என்றே தோன்றியது. அவர்களுக்கு பெரியசாமி பிள்ளை சொல்கின்றார், உங்களுக்கு தெரியாது, நான் வாழ்நாள் பூராவும் வெள்ளைக்காரங்கிட்ட அடிமை சிப்பாயாகவே காலங்கழிச்சவன். அப்பெல்லாம் ஒரு சாதாரண வெள்ளைக்கார சோல்ஜருக்கு இருந்த மதிப்பு கூட ஒரு கருப்பு மேஜருக்கு கிடையாது. ஒரு சுதந்திர நாட்டு இராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்க மாட்டோமான்னு எங்கினது எனக்குள்ளே தெரியும். இப்போ என் மகனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறதுனா அதை விடலாமா? பட்டாளத்துக்கு போனால் சாகிறது தான் தலைவிதுன்னு நினச்சிக்காதீங்க. பட்டாளத்துக்கு போகாதவங்களுக்கும் சாவு உண்டு. வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு, அனுபவம், தேசங்கிற உணர்வு, ஒரு டிசிப்ளின் எல்லாம் உண்டாகும் பட்டாளத்தில். இதெல்லாம் இல்லாமல் சும்மா வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தால் சாகிறதுல என்ன பிரயோசனம் சொல்லுங்க என்று அவர் கேட்கும்போது தந்தையின் அருகே நின்றிருந்த சோமநாதன் தந்தையின் இதயத்தையும் எண்ணத்தையும் சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொண்டான். அவர் உடலில் ஒரு துடிப்பும் அவர் கண்களில் தனக்கு வயதில்லையே என்றொரு ஏக்கமும் பிறந்ததை அவன் மட்டுமே கண்டான். அப்படி செத்து போனாதான் என்னப்பா, பட்டாளத்துக்கு போறவன் அரசாங்க பணத்தில் உடம்பு வளர்த்துக்கிட்டு ஊருக்கு லீவில் வந்து உடுப்பை காமிச்சிட்டு போனா போதுமா? சண்டைன்னு வந்தால் சாகவும் தான் தயாராக போகணும் என்று ஒரு வீரனின் மகனுக்குரிய துணிச்சலுடன் சோமநாதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு பெரியசாமி பிள்ளையின் சுருட்டுக்கரையேறிய கரிய உதடுகள் உணர்ச்சி மிகுந்து துடித்தன. சபாஷ் என்று பெருமிதத்தோடு அவனை பாராட்டுகையில் அவர் கண்களில் அதீதமானதோர் ஒளி சுடர்விட்டது. இடதுகை ஆள்காட்டி விரலால் முறுக்கேறி உயர்த்தியிருந்த மீசையின் வளைவை
லேசாக ஒதுக்கிவிட்டு கொண்டே மகனின் தோள் மீது கை வைத்து அவனுக்கு நேரே நின்று மகனின் கண்களை பார்த்து கேட்டார் பெரியசாமி. டேய் தம்பி, இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, நீ சொல்லு பார்ப்போம். இந்தியா மேலே சண்டைக்கு வர்றவன் இனிமே இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா? தள்ளு, பட்டாளத்துக்கு போகிறதுனா காக்கி உடுப்பை மாட்டிக்கின உடனே கையில் துப்பாக்கியை தூக்கிட்டு கண்ட பக்கமெல்லாம் படப்படன்னு சுட்டுக்கினு நிற்கிறதில்ல. பட்டாளத்து வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கிட்டா அறிவும் அனுபவமும் வளரும். எழுத படிக்க தெரியாதவனாக தான் நான் மிலிட்ரிக்கு போனேன். நானே இவ்வளவு கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கேன்னா யார் காரணம்? பட்டாளம்தான். இல்லாட்டி எங்கள் அம்மாவை விட்டுப்பிட்டு எப்படி போவேன்னு ஊர்லேயே குந்துக்குன்னு இருந்தா வரவு பொறுக்கிக்கின்னு மாடு மேய்க்கத்தான் போயிருப்பேன். நீ என்ன மாதிரி தற்குறி இல்லை, படிச்சிருக்க, போனியானா ரொம்ப விஷயம் கற்றுக்கலாம், ஆபீஸராக கூட ஆகலாம். இங்கேயே இருந்தியானா சினிமா பார்க்கலாம், சீட்டி அடிக்கலாம். அதான் உங்கள் அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும். ஊருக்காரவனுங்க எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பானுவன். துப்பாக்கினா போலீஸ்காரனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்காக. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் துப்பாக்கி பிடிக்க கற்றுக்க வேணாவா? அப்போ தான் இன்றைக்கி இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாள் தேசத்துக்கு ஒரு ஆபத்துன்னா நாடே துப்பாக்கி ஏந்தி நிற்கும். தந்தை தன் சொல்வழியால் தாயின் ஆசீர்வாதத்துடனும் 10 வருஷங்களுக்கு முன் பட்டாளத்தில் சேர்ந்தான் சோமநாதன். ஆக பட்டாளத்தில் சேர்ந்த அடுத்த ஆண்டில் அவன் லீவில் ஊருக்கு வந்திருந்த போது 1 வருஷத்தில் அவன் அதிகமாய் வளர்ந்திருப்பது கண்டு அவன் தாய் பூரித்து போனாள். அவனிடம் வெறும் உடல் வளர்ச்சி மட்டுமல்லாமல் உள வளர்ச்சியும் அறிவு விசாலமும் மிகுந்திருக்கிறதா என்பதையே சிரத்தையுடன் ஆழ்ந்து பரிசீலித்தார் பெரியசாமி பிள்ளை. சதா நேரமும் அவனோடு பேசி கொண்டிருப்பதிலும் தன் அனுபவங்களை சொல்வதை அவன் எவ்விதம் கிரகித்து கொள்கிறான் என்று கவனிப்பதிலும் அவனை அளந்தார் அவர். லீவில் வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட காலையில் 5:30 மணிக்கு மேல் சோமநாதனால் படுக்கையில் படுத்திருக்க முடியாது. எங்கோ 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் தனது இராணுவ முகாமில் முழங்குகின்ற காலை நேர எக்காலத்தின் ஓசையை கேட்டவன் போன்று அந்த பழக்கத்தால் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து விடுவான். பின்னர் காலை நேர உலா போய்விட்டு தேக பயிற்சி செய்து முடித்த பின் என்ன செய்வதென்றே புரியாமல் நான் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. 2வது முறை அவன் லீவில் வந்தபோது அதற்கொரு பரிகாரம் காண்பது போல் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தான். அதன் விளைவாய் அவர்கள் வீட்டை சுற்றிலும் கட்டாந்தரையாக கிடந்த தோட்டம் சண்பகமும் ரோஜாவும் மல்லிகையும் சொரியும் நந்தவனமாக மாறி அவனது நினைவாய் இன்றும் வளர்ந்தும் மலர்களை உதிர்த்து கொண்டிருக்கிறது. இந்த 10 வருஷ காலமாய் மகன் நினைவு வரும்பொழுதெல்லாம் பெரியசாமி பிள்ளை தோட்டத்தில் போய் நின்று அந்த மலர் செடிகளை வெகுநேரம் பார்த்து கொண்டிருப்பார். மலர்ந்த புஷ்பங்களை கண்டு அவர் மன மகிழ்ந்து கொண்டிருக்கும். அதேபோதில் அங்கு உதிர்ந்த பூக்களை கண்டு பெருமூச்செறிந்து கொண்டிருப்பாள் அவர் மனைவி. சும்மா கடந்த தோட்டமெல்லாம் செம்பகமும் ரோஜாவும் வச்சு பூ மண்டி போகுது. ஊரில் இருக்கிற பொண்ணுக எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போகுதுக. போகிறதுக்கு சும்மா போகுதா? பூ இருக்கிற வீட்டில் பொண்ணு இல்லையான்னு பரியாசம் வேற பண்ணுறா ஒரு குட்டி. அதார் அந்த வாயாடி, பொண்ணு இல்லை, நீதான் வந்து இருவேன்னு சொல்கிறது தானே என்று நரைத்த மீசையில் வழக்கம்போல் கை போட்டார் பெரியசாமி. அப்படித்தான் நானும் நினச்சிக்கிட்டேன். அதை அவகிட்ட எதுக்கு சொல்வானேன்? நேற்று கோயிலில் அவள் ஆயை பார்த்து சொன்னேன், அவளுக்கு வாயெல்லாம் பல்லா போச்சு, நம்ம பயலுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா பின்ன என்று மலர்களின் நடுவே மலர்ந்த முகத்தோடு பல இரவுகளாய் தூங்காமல் கட்டிய மனக்கனவுகளை கணவனிடம் உதிர்க்கும் மனைவியின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டார் பெரியசாமி. சரி சரி, இந்த தடவை நம்ம வீட்டில் கல்யாணம்தான், நீ போய் மசிக்கூடும் காகிதமும் எடுத்து வை, பையனுக்கு கடுதாசி எழுதணும் என்று உற்சாகமாய் கூவினார் பிள்ளை. வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் பெரியசாமி பிள்ளையின் மனைவியாகி பல வருடங்கள் அவரை பிரிந்து ஒவ்வொரு நாளும் தாளிச்சரட்டை இறுக்கி பிடித்து கொண்டே காலம் கழித்து ஒருவாறு அந்த கவலை தீர்ந்து புருஷன் திரும்பி வந்த பின் தனக்கொரு குழந்தை பிறக்காதா என்று பல காலமும் ஏங்கி பின்னொரு நாள் சோமநாதனை பெற்றபோது என்ன பேருவகை கொண்டாலோ அந்த அளவு தாங்குனா இன்போணர்ச்சியினால் மெய்சிலிர்த்து ஆனந்தத்தில் கண்கள் இரண்டும் நீர்க்குளமாக உள்ளே சென்றாள் மரகதம். வழக்கமாய் தந்தையின் கடிதம் கண்ட ஓரிரு வாரங்களுக்காகவே ஊருக்கு வந்துவிடும் சோமநாதன் அந்த தடவை 2 மாதங்களுக்கு பிறகே வர முடிந்தது. ஆம், போன தடவை அவன் வந்தபோது கோவாவில் போரிட்டு வெற்றி பெற்ற யுத்த அனுபவம் பெற்ற வீரனாய் திரும்பியிருந்தான்.
அப்பனும் மகனும் பேசி கொண்டிருக்கையில் இடையில் வந்து கலந்து கொள்ள தைரியம் இல்லாத மரகதம் தூரத்திலோ அரைவாயிலோ நின்று அவர்களை கவனித்து கொண்டிருப்பாள். மகனது வார்த்தைகளை செவிகள் கிரகித்த போதிலும் அவரது பார்வை மரகதம் நிற்கும் திசைக்கு ஓடி அவள் கண்களையும் அடிக்கடி சந்திக்கும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கொண்டிருக்கும் மகனின் வார்த்தைகள் காதில் விழாமல் ஒலி இழந்து போகும். பேசாது தூரத்தை நிற்கும் மனைவியின் மௌன வார்த்தைகள் அவளது இதயத்துடிப்பு அவர் செவியையும் இதயத்தையும் வந்து மோதும். தோட்டம் பூரா செம்பகமும் ரோசாவும் வச்சு பூமண்டி போகுது. அவன் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் போக தான் பேச நேர்ந்த போதெல்லாம் மகனின் கல்யாண விஷயமாகவே பேசினார் பெரியசாமி பிள்ளை. சோமநாதனும் தனக்கொரு கல்யாணம் என்பது பற்றி அதுவரை யோசித்ததில்லை. பின்பு தந்தையின் சொல்லுக்கு தலையாட்டினான். அந்த தடவை லீவிலேயே அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. பூப்பறிக்க வந்த கௌரி பூந்தோட்டத்தின் சொந்தக்காரியானாள். ஒரு பலனும் கருதாமல் சோமநாதன் தன் கையால் நட்டு தண்ணீர் பாய்ச்சியதற்கு பிரதியாக மலர்களை மட்டுமல்லாமல் அவனுக்கொரு மனைவியையும் கொண்டு வர தூதாகியிருக்கும் மகிழ்ச்சியில் சண்பகமும் ரோஜாவும் பூத்துக்குலுங்கி சிரித்தன. அவனுக்கும் தனக்கும் உறவு விளைய காரணம் இந்த செடிகள்தான் என்று நினைப்பாலோ கௌரி பொழுதையெல்லாம் தோட்டத்திலேயே கழித்தாள். கல்யாணத்திற்கு பிறகு சரியாக 2 மாதங்களையும் சோமநாதன் அவளுடனேயே 1 மணி நேரக்கூடம் பிரியாமல் கழித்தான். எத்தனை காலைகள், எத்தனை மாலைகள், எத்தனை இரவுகள் இவர்கள் இருவரும் அங்கேயே கழித்து என்னென்ன பேசி என்னென்ன கனவுகளை வளர்த்தார்கள் என்று அந்த சண்பகத்துக்கும் தெரியும், அந்த ரோஜாவும் மல்லிகையும் அறியும். கடைசியில் ஒரு நாள், 2 மாதங்கள் அவள் உடலோடும் இதயத்தோடும் இணைந்திருந்து கனவோடும் கற்பனையோடும் கலந்து உடலால் மட்டும் விலகும்போது, அடுத்த தடவை லீவுக்கு வந்து திரும்பும்போது உன்னை என்னோட அழைச்சிக்கிட்டு போவேன் என்று வாக்குறுதி தந்து அவன் அவளை பிரிந்து சென்றான். கௌரியை பிரிந்து சென்ற 15ஆம் நாள் அவளுக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவனிடமிருந்து மறு கடிதம் வரும் வரை தனது தனியறையின் ஏகாந்தத்தில் அவனே வந்து எட்டி பார்ப்பது போல் ஜன்னலருகே வளைந்திருக்கும் சண்பக மரக்கிளையில் பூத்து சிரிக்கும் மலர்களுக்கு அந்த கடிதத்தில் இருந்த ரகசியங்களை படித்து காட்டிக்கொண்டிருந்தாள் கௌரி. 2 மாதங்களுக்கு பின் சண்பகத்தையும் ரோஜாவையும் மடிகணக்க கட்டி கொண்டிருக்கும் உணர்வுடன் மனமும் உடலும் கூசி சிலிர்க்க அந்த விஷயத்தை அவனுக்கு அவள் எழுதும் பொழுது, அவனுக்கும் அவளுக்கும் இழைந்த உறவுக்கு பின் சில இரவுகளே சேர்ந்து கிடந்து சிலிர்த்த அந்த படுக்கையின் தலைமாட்டில் சுவரில் தொங்கும் சோமுவின் படம் அவளை பார்த்து சிரிக்கும்போது அவன் படத்தை கூட பார்க்க முடியாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். முகத்தை மூடிய கரங்களையும் மீறி வழிந்த நாணம் அவள் காதோரத்தில் சிவந்து விளிம்பு கட்டி நின்றது. அவள் அந்த கடிதத்தை நிறுத்திவிட்டு படத்தை கையில் எடுக்கின்றாள். திடீரென்று அவளுக்கு உடல் சிலிர்க்கின்றது. நெஞ்சில் நிலைத்த அவன் நினைவு வயிற்றில் புரண்டது போல் இருந்தது. நீங்கள் எப்போ வருவீங்க என்று அந்த படத்தை முகத்தோடு அணைத்து கொண்டு அமைதியாய் சப்தமில்லாமல் தொண்டை அடைத்து கரகரக்க அவள் கேட்கும் பொழுது தன் விழிகளில் சுரந்த கண்ணீரை அவளால் அடக்க முடியவில்லை. எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க என்று துடித்து கொண்டிருந்த அவள் இதயத்திற்கு அவனிடமிருந்து பதில் வந்தது. 7ஆம் மாதம் பூச்சூட்டலுக்கு வருவேன். 3 மாதம் லீவு கிடைக்கும். உன்னோடையே இருந்து குழந்தை பிறந்த பிறகு என் மகனின் பூ மாதிரி இருக்கிற பாதத்தில் முத்தமிடணும்னு என் உதடுகள் துடிக்கிற துடிப்பு என்று தன் கணவன் தனக்கு எழுதிய கடிதத்தை பெரியசாமி பிள்ளைக்கும் மரகதத்துக்கும் படித்து காட்டிக் கொண்டிருந்த கௌரி அவ்வளவுதான் முக்கிய விஷயம் என்று கடிதத்தை மடித்து கொண்டு தன் அறைக்குள் ஓடிவிட்டாள். அறைக்கு வந்ததும் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு கட்டிலில் கிடந்தும் இருந்தும் அந்த கடிதத்தின் வாசகங்களை அவனை அனுபவித்ததே போன்று இரகசியமாகவும் தன்னிச்சையாகவும் அனுபவித்து மகிழ்ந்தாள் கௌரி. புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க அந்தரங்கமாய் அக்கடிதத்தில் பதிந்திருந்தன. அக்கடிதத்தை எத்தனையோ முறை படித்து இன்னும் எத்தனையோ முறை படிக்கப் போகும் கௌரி இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வரியும் 2 உடல்களை 2 ஹிருதயங்களை சிலிர்க்க வைக்கும் சக்தி சிலிர்த்ததின் விளைவு அல்லவா? 7ஆம் மாதமும் வந்தது. பெரியசாமி பிள்ளை எதிர்பார்த்தது போல் அந்த கடிதம் வந்தது. அதில் சோமநாதன்,
எல்லையில் ஏற்பட்டிருக்கும் யுத்தமும் தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியும் பத்திரிகை மூலம் அறிந்திருப்பீர்கள். போர் வீரனுக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நான் வர முடியாது, வர விரும்புவது சரியுமில்லை. அதனால் என்ன, நம் வீட்டில்தான் கொள்ளை கொள்ளை பூ இருக்கின்றது. பூ முடித்து கொள்ள பெண்ணும் இருக்கிறாள். மகிழ்ச்சியுடன் சுபகாரியங்களை சிறப்பாக செய்யவும். நான் வராததற்காக வருந்தாதீர்கள். அங்கு நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு இங்கு நான் உற்சாகமாக இருப்பேன் என்று எண்ணி குதூகலமாய் இருக்கும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தான். தந்தைக்கு எழுதிய கடிதத்தோடு தன் மனைவிக்கும் தனியாய் இன்னொரு கடிதம் எழுதியிருந்தான். அந்த கடிதம் பொய்மை கலந்த குதூகலத்தோடும் தன்னை தானே ஏமாற்றிக்கொள்ளும் விதத்தில் உற்சாகம் மிகுந்திருப்பது போல் காட்டிக்கொள்ளும் வகையிலும் எழுதப்பட்டிருந்ததால் சிற்சில இடங்களில் விரசம் போலும் வெறியுற்றிருந்தது போலும் அமைந்திருந்தது. சில மாத பந்தத்திலேயே அவனை நன்கு புரிந்து கொண்டவளாகையால் எந்த சூழ்நிலையில் எவ்வித மனோநிலையில் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கும் என்பதை கௌரி உணர்ந்தாள். இதன் மூலம் அவள் மனம் ஆறுதல் அடையும் என்று நம்பி அவனால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவனது சிறுபிள்ளைத்தனமான வார்த்தை பிரயோகங்களுக்காக சிரிக்க முயன்று அதில் மறைந்திருக்கும் துயரத்தின் கனத்தை தாங்க மாட்டாதவளாய் மனம் பொறுமி அழுதாள் கௌரி. பெரியசாமி பிள்ளை யுத்தம் என்று தெரிவித்த அன்றிலிருந்தே மிகவும் துடிப்புடன் காணப்பட்டார். பக்கத்தில் இருப்போரிடம் காலையிலும் மாலையிலும் பத்திரிகையை பார்த்து கொண்டு ஒரு கையால் மீசையை முறுக்கியவாறே செய்தி விளக்கம் கூற ஆரம்பித்து, இரண்டாவது அல்லது முதல் மகாயுத்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கதையாக சொல்லத்தான் அவரால் முடிந்தது. அவர் கொஞ்ச கூட கவலை இல்லாமல் இப்படி இருப்பது கண்டு முணுமுணுத்து கொண்ட மரகதத்தின் குரல் அவர் காதில் விழுந்தது. அவர் மனைவியை பார்த்து சிரித்தார். பொடி போ, போர் வீரனின் சங்கீதமே பீரங்கி முழக்கம்தான். உனக்கெங்க அது தெரியும்? உன் வசமே தொடை நடுங்கி கும்பல். உன் பையன் வருவான் சிங்க மாதிரி, அவனை கேடு சொல்லுவான் என்று அவர் சொன்னதை கேட்டு சிரித்தவாறு அங்கு வந்த கௌரி, அவங்க மகன் சிங்கமாயிருந்தா என்ன, அந்த பெருமை அவங்களுக்கு இல்லையா என்றாள். பெருமை இல்லைன்னு யாரு சொன்னா? அந்த பெருமைக்கு காரணம் எங்க வம்சம் நேன். நீ நாளைக்கு பெத்துக்க போறியே, அந்த பயலுக்காகவும் தான் சொல்கிறேன். வீரன் மகன் வீரனாகத்தான் இருப்பான் என்று அவர் சொன்னபோது அவளுக்கு வயிற்றில் என்னவோ செய்தது. அந்த இன்ப கிளுகிழுப்பில் தலை குனிந்தவாறு தன் அறைக்கு போனாள் கௌரி. நேற்று கௌரிக்கு பூச்சூட்டல் என்றால் பிள்ளை சுமை போதாதென்று பூச்சுமையும் ஏற்றுவதுதானே. அடர்ந்த நீண்ட கூந்தலில் சண்பகத்தை அடுக்கடுக்காக வைத்து தைத்து இடையிடையே மல்லிகையை விரவி ரோஜாவை பதித்து இந்த அலங்காரத்தில் கௌரியை பார்க்க அவன் இல்லையே என்ற குறை ஒவ்வொருவர் மனதிலும் ஏதோ ஒரு வினாடியில் நெருடி மறைந்து கொண்டுதான் இருந்தது. பூவுக்கும் வாழ்க்கை ஒரு நாள்தானே. நேற்று மலர்ந்து குலுங்கி ஜொலித்தவையெல்லாம் இதோ வாடி வதங்கி கசங்கி மனமிழந்து தலைக்கு கனமாகிவிட்டன. தனி அறையில் அமர்ந்த கௌரி தலையில் கசங்கி போன மலர்களை களைந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே அவனே வந்து எட்டி பார்ப்பது போல் செண்பக கிளையின் பூவடர்ந்த கொப்பொன்று அவளுக்கு எதிரே தெரிந்து கொண்டுதான் இருந்தது. அவளின் நினைவுகள் அவனோடு கலந்தன. மனுஷன்னு பொருந்தா, பூத்திருக்கிற மலர் உதிர்ந்து போகிற மாதிரி மனுஷனும் ஒரு நாளைக்கு செத்து தான் போவான். அப்படி விதி முடிஞ்சு வியாதி வந்து சாகிற மனுஷன் அந்த உயிரை தான் நேசிக்கிற தேசத்துக்காக தான் விரும்பும் ஒரு லட்சியத்துக்காக அர்ப்பணம் பண்ணினா அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்லையா? பெண்ணின் கூந்தலை அலங்கரிக்கும் பூவை போல, புனிதமான தெய்வத்துக்கு அர்ச்சிக்கப்பட்ட மலரை போல பூதிரும் மனுஷனும் சாவான் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தானும் தன் எதிரே நிற்கும் கணவனும் தங்களை சுற்றி பூத்து சிரிக்கும் மலர்களும் எல்லாமே ஒவ்வொரு சோகமாய் அவள் நெஞ்சில் கனத்தன. கௌரியின் கண்கள் கலங்குவதையும் உதடுகள் சிவந்து துடிப்பதையும் கண்ட சோமநாதன், பூ உதிரும் என்பது மட்டுமல்ல புதிய புதிய பூக்கள் மலரும் என்பதும் உண்மை என்று கூறிவிட்டு பேச்சை வேறு விஷயங்களில் திருப்பினான். ஐயோ, இதை ஏன் இப்பொழுது நான் நினைக்கிறேன்? அவர் போர் முனையில் இருக்கும் இந்த நேரத்திலா எனக்கு அந்த நினைவு வர வேண்டும் என்று ஒரு வினாடி துணுக்குற்று கட்டிலின் தலைமாட்டில் தொங்கும் கணவனின் படத்தை பார்க்க பார்க்க விகசிக்கும் அந்த மாய புன்னகை பார்ப்பதற்காக படத்தருகே போய் நின்றாள் கௌரி. அப்பொழுது அறைக்கு வெளியே, சொல்லுங்க கடதாசியில் என்ன செய்தி, பேச மாட்டீங்களா?
ஐயோ தெய்வமே, கௌரி என்று தாய்மையின் சோகம் வெடித்து கிளம்பிய பேரோசை கேட்டு கௌரி அறைக்கதவை திறந்தாள். அப்படியே விழிப்பிதுங்கு சிலையாய் நின்றாள். வராந்தா ஈசி சேரில் கையில் பிரித்த கடிதத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டிருக்கும் பெரியசாமி பிள்ளையின் காலடியில் தரையில் நெற்றியை மடார் மடார் என முட்டிக்கொண்டு கதறுகிறாளே மரகதம். செம்பில் வார்த்துவிட்ட சிலை மாதிரி உணர்ச்சி மிகுதியால் உப்பி கனத்து இறுகி சிவந்த அவர் முகத்தில் சருமம் துடித்தது. மூடிய இமைகளின் வழியே கோடாய் வழிந்த கண்ணீர் நரைத்து போன மீசையின் மேல் வடிந்து நின்றது. மகனே சோமோ என்று வானத்தை நோக்கி இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு எழுந்தார். வராந்தாவில் சுவரில் தொங்கும் மகனின் போட்டோவை நோக்கி நடந்தார். ஐயோ நீ வீரனையா என்ற ஒற்றை மரமாய் மகனின் படத்தின் முன் நிமிர்ந்து நின்று இராணுவ முறையில் சல்யூட் வைத்தார். விரைத்து நின்று வீரவணக்கம் செய்த கரத்தை கீழிறக்கிய போது முதுமையின் தளர்ச்சி முழுவதையும் திடீரென அனுபவித்த உணர்வுடன் தளர்ந்து உட்கார்ந்தார் பெரியசாமி. கூட இல்லையே என்று வாய்விட்டு புலம்பினார். அந்த வார்த்தைகளை கேட்டு எரித்து விடுவது போல் பெரியசாமியை பார்த்த மரகதம் அவரை சபிப்பது போல் ஆங்காரத்துடன் இரண்டு கைகளையும் அவரை நோக்கி நீட்டியவாறு விரித்த கூந்தலும் விரித்த விழிகளுமாய் அலறினாள். பாவி, வேறு மகன் நமக்கு கிடையாது, வேண்டாம் பட்டாளத்துக்குன்னு அடிச்சுக்கிட்டேனே, கேட்டீங்களா? பட்டாளம் பட்டாளம்னு நின்று என் அருமை பிள்ளைய கொன்னுட்டிங்களே. ஐயோ உங்கள் பாவத்துக்கு வேறொரு மகன் வேணுமோ? பட்டாளத்துக்கு அனுப்பி வாரி கொடுக்கறதுக்கு தானே இன்னொரு மகன் இல்லைன்னு அழறிங்க என்று பல்லை கடித்து கொண்டு அவர் இதயத்தில் குத்துவது போல் கேட்டாள். ஆமாம், அதற்குத்தான் என்று பெரியசாமி சுருட்டு புகையால் பழுப்பேறிய மீசையை முறுக்கி கொண்டே மரகதத்தின் கண்களுக்குள் பார்த்தவாறு சொன்னார். அவர் கண்களில் சுரந்த கண்ணீர் இமை விளிம்பில் பாதரசம் போல் ஜொலித்தது. அப்போது அரைவாசலில் தடாலென சப்தம் கேட்கவே திரும்ப பார்த்து மயங்கி விழுந்த கௌரியை தூக்குவதற்காக ஓடினார் பெரியசாமி. மரகதத்தின் அலறல் தெருவையே திரட்டியது. பூவின் மேல் ஆசைப்பட்ட பூப்பறிக்க வந்த கௌரி பூவிழந்து விட்டாள். ஆனால் சோமுவின் கைகளால் நட்டு வளர்க்கப்பட்ட அந்த செடிகளும் மரங்களும் அவன் நினைவாய் இப்பொழுதும் மலர்களை சொரிந்து கொண்டு நிற்கின்றன. அவற்றை பார்த்து ஆரமாய் தொடுக்கவும் சோமுவின் படத்திற்கு அழகாய் சூட்டவும் அவனது நினைவையே வழிபட்டு நிற்கவும் அவள் இருக்கிறாள். சோமுவின் படத்திற்கு மாலையிட்டு விளக்கேற்றி வணங்கி கொண்டிருந்தாள் கௌரி. மாலையாய் கண்ணீர் வழிந்து அவள் உடலை நனைக்கிறது. நான் வழிபடும் உங்கள் நினைவுக்கு அஞ்சலியாய் சமர்ப்பித்த இந்த பூக்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல் உங்கள் மரணத்திற்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல் இரண்டு மாதங்களே ஆனாலும் வீர புருஷனோடு வாழ்ந்த எனது சாதாரண வாழ்க்கைக்கும் ஒரு மகத்தான அர்த்தம் காண்கிறேன் நான். நாளை பிறக்கப் போகும் நம் மகன் வாழ்க்கையும் அர்த்தம் நிறைந்திருக்கும். அவன் ஒரு வீரனின் மகன். உங்கள் தகப்பனார் இன்னொரு மகன் இல்லையே என்று வருந்துகிறார். அந்த சிங்கம் குகைக்குள் இருந்து இன்னும் வெளியே வரவில்லை. இந்த நாட்டின் பெண்குளம் உள்ளவரை வீரருக்கா பஞ்சம்? உங்கள் அம்மாவின் கண்ணீருக்குத்தான் மாற்றே இல்லை. அவர்கள் எவ்வளவு பாக்கியசாலி என்று எவ்வளவு விஷயங்களை அவனோடு அவள் மௌனமாய் பேசுகிறாள். திடீரென்று அடி வயிற்றில் விழாப்புறத்தில் சுருக்கென குத்தி வலிக்க கணவனின் படத்தின் முன் கைகூப்பி நின்றிருந்த கௌரி கட்டிலின் மீது சாய்ந்து படுத்தாள். அவள் கண்முன்னே நூறு வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான பூக்கள் மலர்ந்து ஜொலிக்கின்றன. வெளியே திண்ணையிலிருந்து மீசையை முறுக்கியவாறு பெரியசாமி பிள்ளை தன் மகன் யுத்த காலத்தில் மறைந்திருந்து குழியிலிருந்து மேலேறி வந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கும் எதிரிகளில் ஆறு பேரை ஒரே கணத்தில் சுட்டு கொன்றதையும் அப்போது தூரத்திலிருந்து வந்த குண்டொன்று அவன் உயிரை பறித்துச் சென்றதையும் பத்திரிகையில் படித்து யாருக்கோ விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு வீரனின் மரணத்தில் உள்ள சோகம் பனிப்படலம் போல் மறைந்து போகும். அவன் வாழ்ந்த போது புரிந்த வீர சாகசமே காலம் காலமாய் சுடர்விட்டு பிரகாசிக்கும்.